எவ்வளவு ஊழியர்கள் இந்த வேலை நிறுத்தத்துல கலந்துகிட்டாங்க, அரசாங்கம் தரப்புல எந்தவித பாதிப்பும் இல்ல அப்படின்னு பேருந்துகள் இயங்குச்சு வழக்கம் போலன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உங்களுடைய இன்னைக்கு காலையில வர வேண்டியவங்க, மாலையில பிஎம் ஷிப்ட்ல வர வேண்டியவங்க, இது வந்து எஸ்சிடிசி மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி சாயங்காலம் வர வேண்டியவங்க, ஏன்னா மூணு நாளைக்கு முன்னே முடிச்சிருப்பாங்க. இப்படி எல்லாத்தையும் கணக்கு போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 மேற்பட்டவர்கள் வேலைக்கு வரலை. நாளைக்கு இது இன்னும் அதிகரிக்கும். இந்த பேருந்துகளை வந்து இயக்கிறதுக்கு ஆள் இல்லாததுனால தான் வெளியிலிருந்து ஆளை கொண்டு வர்றாங்க, இல்லைன்னா வெளியிலிருந்து ஆள் கொண்டு வராண்டாமல் எதுக்கு? இப்போ அவரே சொல்கிறாரு, தற்காலிக பணியாளர்களை நான் பயன்படுத்துகிறேன்னு அமைச்சரே பேட்டியில் சொல்கிறார். எதுக்கு தற்காலிக பேரை நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க? ஆள் இல்லை. ஆகவே தற்காலிக பணியாளர்களை பயன்படுத்துவது, பயிற்சியற்றவர்களை உபயோகப்படுத்துவது, புதியவர்களை உபயோகப்படுத்துவது, இந்த மாதிரி வாகனங்கள், ஒரு வாகனங்கள் ஏதோ கூட்ஸ் ஏற்றிட்டு போகிற வாகனம் அல்ல, மக்களை ஏற்றிட்டு போகிற வாகனம், அந்த வாகனங்களில் இப்படியெல்லாம் அரசாங்கம் செய்வது என்பது ரொம்ப ரொம்ப தப்பு. அதை செய்கிறாங்க. இன்றைக்கே 6 விபத்துகள் நடந்திருக்குது. இது இன்னும் அதிகரிப்பதற்கான அபாயம்தான் இருக்கிறது. ஆகவே அரசாங்கம் அதை வந்து கைவிடணுங்கிறது ஒன்று. அரசாங்கம் இப்படியே பண்ணுற காரணத்தினால நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்துகிறோம். நாளைக்கு மாநிலம் முழுவதும் அனைத்து பஸ் நிலையங்களிலும் பஸ் ஸ்டாண்டுகளிலும் எங்களுடைய மறியல் போராட்டம் நடைபெறும். சட்டவிரோதமாக இயக்கப்படுகிற அந்த பேருந்துகளை நாங்கள் வந்து மறிக்கப் போகிறோம். சென்னையில் மாநகர போக்குவரத்து கழக தலைமையகத்திற்கு முன்னால் முற்றுகை போராட்டத்தை நடத்துவோம். நாளைக்கு இந்த தற்காலிக ஊழியர்களை வச்சு இருக்கக்கூடிய பேருந்துகளை மறிப்போம்.